நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம மாடித்தோட்டத்தக்கூடிய அக்வாபோனிக்ஸ் சிஸ்டம். இந்த அக்வாபோனிக்ஸ் சிஸ்டத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுங்கன்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நானும் பேசிக்காக ஒரு சில வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கேன், இன்னும் நிறைய வீடியோக்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம அக்வாபோனிக்ஸ் சிஸ்டத்தில் வளர்ந்த ஒரு சேப்பங்கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அக்வாபோனிக்ஸ் சிஸ்டத்தில் சேப்பங்கிழங்கு வளர்க்குறத பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வாபோனிக்ஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்தில் இந்த பெப்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லெட்ஜ் ஃபார்மாக இருக்குது. என்ன தான் நம்ம அந்த ஃபில்டர் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணாலும் தண்ணியில் 100% வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே நம்மளால் அங்கே ஃபில்டர் பண்ண முடியல. அந்த ஸ்லெட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்ந்து இந்த பெபிள்ஸில் வந்து விழதான் செய்யுது. அப்படி விழுந்ததுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே போகுது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த தொட்டிக்கு தண்ணி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிட்டத்தட்ட 3 தொட்டி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு பெரிய தொட்டி இருக்கிறதால இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக சில தொட்டியை நம்ம ஒதுக்கி விடவும் முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியை நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக எடுக்கும்போது இதில் ஒரு சேப்பங்கிழங்கு இருந்தது, அதை அப்படியே காய விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே போன தடவை இந்த சேப்பங்கிழங்கு எப்படி நம்ம அக்வாபோனிக்ஸ் சிஸ்டத்தில் வளர்க்குறோம் அப்படின்றத பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கை தண்ணீரோடு பார்த்தோம், நிறைய வேர்களோடு பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கிழங்குகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருந்தது. அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் இருந்தால் தான் வெள்ளையாக இருக்குது, இது தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி நம்ம ட்ரைன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 வாரத்தில் தண்ணி எல்லாமே காஞ்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கு நார்மல் கிழங்கு மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கை எடுக்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேப்பங்கிழங்கு செடியில் நிறைய சேப்பங்கிழங்கு இருந்து பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்றக்காக உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு பெப்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்தா இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துடுறேன். இப்போ இந்த ஒரு தொட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கீரையும் வளர்த்துட்டு இருந்தேன், சேப்பங்கிழங்கும் வளர்த்துட்டு இருந்தேன். அந்த பக்கம் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையும் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த கிழங்கு நான் எடுக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பிள்ஸும் சேப்பங்கிழங்கும் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு தனியாக பெப்பிள்ஸ் தனியாக பிரிக்கணும். இந்த 4x2 தொட்டி தான். இந்த 4x2 தொட்டியில் நம்ம ஒரே மாதிரி பயிர் பண்ணலை, 2-3 வகையான பயிர் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சேப்பங்கிழங்கு கிடச்சிருக்கு. நம்ம பறித்த இந்த சேப்பங்கிழங்கு செடியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கிழங்கு இருந்தது. இது 3 தாய்க்கிழங்கு, மீதி எல்லாமே இதுலேருந்து வந்த கிளைகள் தான். ஸோ ஒரு 3 தாய்க்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளைகள் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். போன தடவை நம்ம அப்படியே தண்ணீரோடவே எடுத்து காமிக்கும்போது கிழங்கெல்லாமே வெள்ளையாக இருந்தது. ஆனால் அது அப்படியே வெயிலில் வச்சா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தடவை பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ட்ரை பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. தண்ணி இல்லாமல் 1 வாரம் இருந்ததால் செடியும் காஞ்சிருச்சு. செடி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிழங்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா கிழங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலராக தான் இருக்குது. கிழங்கெல்லாமே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இருக்குது. நம்ம இதை உடச்சி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு பார்க்குறதுக்கு அப்படியே வேரோடு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த வேரெல்லாம் நம்ம ஒரு 4 நாள் காய வச்சோம்னா அப்படியே உதிர்ந்துடும். இப்போ உதாரணத்துக்கு காஞ்ச இதாக இருந்ததுன்னா அதில் ஊற்று காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் காஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்படி ஜஸ்ட் நம்ம எடுத்தாலே வந்துடும். ஒரு 4-5 நாள் காஞ்சதுன்னா இந்த மாதிரி வேர்லாம் உதிர்ந்துட்டு இந்த மாதிரி நமக்கு நல்ல கிழங்கு கிடச்சிரும். சரி, இப்போ நம்ம இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு வெயிட் போட்டு பார்க்கலாம். வந்து 0 பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோ 133 கிராம் கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு 3 தாய்க்கிழங்கு வச்சுருந்தேன். அந்த 3 தாய்க்கிழங்குலேருந்து இவ்வளோ கிழங்குகள் வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் மாடி தோட்டத்துலேயே தொட்டியில் மண்ணில் வச்சு வளர்த்துருக்கேன். அப்போல்லாம் நமக்கு இந்தளவுக்கு மகசூல் வந்ததில்லை. ஆனால் இந்த அக்வாபோனிக் முறையில் வளர்க்கும்போது எனக்கு நல்ல மகசூல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு அக்வாபோனிக் முறையில் வளர்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அக்வாபோனிக் முறையில் வேறு என்னென்ன செடியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நானும் முயற்சி செஞ்சு பார்க்குறேன். மண்ணில் வரதை விட இதில் நல்ல மகசூல் கிடச்சதுன்னா நம்ம ஏன் மண்ணில் வளர்க்கணும்? அதுக்கு பதிலாக நம்ம சாதாரண பெப்பிள்ஸ் போட்டு வளர்த்துடலாமே. பெப்பிள்ஸோட வெயிட்டும் கம்மி, அதுக்கு பராமரிப்பும் கம்மி. இந்த மாதிரி அக்வாபோனிக் முறையில் பண்ணும்போது நமக்கு மீனும் கிடைக்குது, காய்கறியும் கிடைக்குது. ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி இருக்கிற சின்ன இடத்துலையே நம்ம மீனும் காய்கறியும் சேர்த்து வளர்த்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.